நம்மளுடைய ஒவ்வொரு நாளும் நாம் யூஸ் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கூகுள் பே அப்படின்ற ஒரு விஷயம் பேமெண்ட் ஆப்புன்றது எல்லாரோட ஃபோன்ஸ்லேயும் இருக்குது எல்லாரும் அந்த ஸ்க்ராட்ச் கார்டை பற்றி பேசுகிறாங்க எல்லோரும் ரெஃபரன்ஸ் பற்றி பேசுகிறாங்க இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து இந்த கூகுள் பே எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ளே நிறைய டைம் இருந்திருக்கும் அந்த கேள்விகளுக்கான பதில்தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க டேட்டா இஸ் த நியூ ஆயில் அப்படின்ற டேர்ம் நம்ம பரவலாக பரவிட்டுதான் வருது ஆயில் அப்படின்றது ஒரு பாலைவனத்தை கூட ஆக்கும் அப்படின்றத துபாயில் நம்ம பார்த்தோம் அந்த ஆயிலை வச்சு தான் இந்த அம்பானி குரூப்ஸ்ன்றது ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ இந்த டேட்டா இஸ் த நியூ ஆயில்ன்ற ஒரு டேர்ம் மட்டும் வச்சுங்க இதை பின்னாடி பேசுவோம் இப்போ கூகுள் பே எப்படி பணம் சம்பாதிக்குதுன்றதை பார்ப்போம் அவங்களோட மேக்ஸிமம் ரெவன்யூ எங்கேருந்து வருதுன்னா மொபைல் ரீசார்ஜஸும் பில் பேமெண்ட்ஸும் ஆப்ரேட்டர் கம்பெனி அதாவது ஓடோஃபோன் ஏர்டெல் மாதிரி இருக்கிற ஆப்ரேட்டர் கம்பெனிகிட்ட போயிட்டு என்னோடய கூகுள் பே வழியாக ரீசார்ஜ் பண்ணால் எனக்கு இவ்வளோ தரணும் அப்படின்றத கூகுள் பே ஏற்கனவே பேசி வச்சிரும் அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ரெவனி வருது பேமெண்ட் கேட் ரீசார்ஜஸ் சில ஃப்ளிப்கார்ட் அமேசான் அண்ட் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுல கூட இப்போ யூபி கூகுள் பே வழியாக நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்காரங்கிட்ட என்னோடய கூகுள் பே வழியாக பே பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன் கொடுங்க அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால கூகுள் பே தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் யுபிஐ ட்ரான்சாக்ஷன் இந்த யுபிஐ ட்ரான்சாக்ஷனில் அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறதில்லை ஏன்னா உங்களுக்கே தெரியும் யூபிஐலேருந்து ஒரு அமௌண்ட்லேருந்து இன்னொரு அமௌண்ட் தான் மாற்ற முடியும் அதாவது ஒரு சென்டர்டிருந்து ரிசீவ் தான் மாற்ற முடியும் இல்லை தான் அவருக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை ஆனால் பின்னாடி டேட்டா உங்களுடைய டேட்டா நீங்கள் என்ன ஸ்பென்ட் பண்ணுறீங்க எதுக்கு அதிகமாக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறீங்க அண்ட் தென் எதுக்கு அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறது கிடையாது எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜுக்கு வந்து இவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறாங்க அண்ட் தென் ரீஜன் வைஸ் அண்ட் தென் கண்ட்ரி வைஸ் அதுக்கப்புறம் எந்த டேட்டில் அதிக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க எந்த டேட்டில் கம்மி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டேட்டாஸும் அப் டு டேட் இவங்க கலெக்ட் பண்ணுறாங்க இதுதான் அவங்களுக்கு பெரிய மணி சின்ன சின்ன பேமெண்ட்ஸ் அண்ட் தென் சின்ன சின்ன ரீச்சார்ஜில் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டாவாக கூகுள் பே பற்றி பார்ப்போம் கூகுள் பேன்றது ப்ளே ஸ்டோரில் மோர் தென் எயிட்டீன் க்ரோஸ் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க நீங்கள் கூகுள் ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும் சாரி பே ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மோர் தேன் டென் க்ரோஸ்னு போட்டிருப்பாங்க ஏன்னா ரியல் கவுண்ட்றது எயிட்டின் க்ரோஸ் டுவெல் குரோஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க இனிஷியலில் டெஸ்ட் அப்படின்றத ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கூகுள் பேன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கூகுள் பேன்றதை மாற்றிக்கிட்டாங்க இனிஷியலில் இந்தியாவில் மட்டும் தான் இருந்துச்சு ஏன்னா டிமானிட்டேஷன் டைமில் இவங்க ரொம்ப ரீச் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரீச் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பேன்றதை பேர் மாற்றிக்கிட்டாங்க இப்போ டுவெண்ட்டி மோர் தென் டுவெண்ட்டி கண்ட்ரீஸ்க்கு மேலே இவங்க இந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ பதினெட்டு கோடி எந்த ஒன்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒன்று புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் கோடி இவங்க ட்ரான்ஸாக்ட் பண்ணியிருக்காங்க மொத்த இந்தியாவோட யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நடக்கும்ல யுபிஐ அந்த மொத்த யுபிஐ ட்ரான்சாக்ஷனில் அறுபது ஷேர் இவங்க தான் மொத்தமாக பண்ணுறாங்க ஸோ அத்தனை டேட்டாஸ் எல்லாமே இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க பதினெட்டு கோடியில் பத்து கோடி பேர் தான் மேக்ஸிமம் அதிக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே பத்து கோடி பேர் நூறுரூபா ஒரு வருஷத்துக்கு அவங்க சம்பாரித்து கொடுத்தாலுமே அவங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபான்றது ஒரு சிம்பிள் ஆப்பில் இவங்க சாதிச்சிட்றாங்க அண்ட் சேம் டைம் இவங்க டேட்டாவு ஸ்டோர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதை பார்ப்போம் நானூற்றி முப்பது கோடியாக இருந்தது இப்போ ஆயிரத்தி நூறு கோடியாக இருக்குது இது கூகுள் பேவை உருவாக்குறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு எல்லா எக்ஸ்பென்டிச்சரும் அண்ட் தென் கேஷ் ரிவார்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது கேஷ் ரிவார்ட்ஸும் ஒன் கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் தான் அது மட்டும் புரிஞ்சுக்குங்க ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க அதே சேம் டைம் அடுத்தவங்க அடுத்தவங்க போகும்போது இந்த கூகுள் பேன்றது மற்ற எல்லா காம்படிட்டரையும் ஒரு ஓரம் கட்டிட்டு இவங்க தான் டாப் மோஸ்ட் இருப்பாங்க இந்த மார்க்கெட்டிங்கை உங்ககிட்ட காசு கொடுத்து அவங்க பண்ணுறாங்க ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அஞ்சு கோடி தான் கிடைக்குது அஞ்சு கோடின்றது கூகுளுக்கு பெரிய பணமே கிடையாது இவங்க டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறாங்க இதுதான் இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் இந்தியாவில் சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃப் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் இவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்போ எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் நடக்கும் அண்ட் அத்தனை ட்ரான்சாக்ஷனோட டேட்டாஸும் கலெக்ட் பண்ணுறாங்க டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது ஃபில்மில் வர மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் டார்கெட் பண்ணுவாங்களா அதாவது இண்டிவிஜுவல் பணத்தை திருடுவாங்களா அப்படிலாம் எதுவும் கிடையாது இப்போ ஒரு நார்மலாக ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும்னா என்ன பொருள் வாங்குவாங்க என்ன பொருள் வாங்க மாட்டாங்க எந்த டைமில் வாங்குவாங்க யார் வாங்குவாங்க எந்த ஏஜில் வாங்குவாங்க எந்த ஏஜில் இருக்கவங்க இதெல்லாம் வாங்க மாட்டாங்க இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இந்தியா பற்றின அத்தனை டேட்டாஸும் கூகுள் பே ஸ்டோர் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைலோட ஓஎஸ் ஆண்ட்ராய்டிலருந்து குரோம் கேஸ்ட்டு கூகுள் மேப்பு ஜிமெயிலு யூடியூப்பு வெப்ரோஸ் பண்ணுற இருந்து எல்லாமே இவங்க ஃப்ரீயாக டெவலப் பண்ணிட்டே தான் இருக்காங்க இவங்களுக்கு ரெவன்யூ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஸை உருவாக்கி அதை ரெவன்யூ உருவாக்குன்றதுலாம் அர்த்தம் கிடையாது அதை உருவாக்கிட்டு அதிலிருந்து ஆட்ஸ் ரெவன்யூ அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்தால் மேக்ஸிமம் ரெவன்யூ எடுக்கிறாங்க அது போக இவங்க டெவலப் பண்ண அத்தனை ஆப்ஸுமே டேட்டாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது ஒன்ஸ் டெக்னாலஜி பேஸ் பண்ணியாக இருக்குது எந்த ஒன்று யூடியூப் அதாவது வீடியோஸ் போய் பேஸ் பண்ணி தான் இருக்குது இருக்க பேமெண்ட் சம்மந்தப்பட்டது கூகுள் பே மட்டும்தான் இந்த கூகுள் பே வச்சுட்டு இவங்களுடைய ஃப்யூச்சர் ஆப்ஸு ஃப்யூச்சர் ஏதாவது புது வெஞ்சர் க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கு இவங்க இந்த பேமெண்ட் டேட்டாவே யூஸ் பண்ணிக்குவாங்க இதை வேற யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சா கூட ஏன்னா அறுபது பர்சன்ட் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் மொத்த இந்தியாவோட டேட்டா அண்ட் தென் டேட்டான்றப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ இண்டிவிஜுவல் டேட்டாஸ் எடுக்க மாட்டாங்க அண்ட் தென் சர்வே மாதிரி தான் யார் எப்போ எந்த வேஜில் இருந்து எப் இப்படியெல்லாம் இவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஸோ இதை வச்சுட்டு ஃப்யூச்சரில் என்னென்ன ஆப்ஸை உருவாக்கலாம் அப்படின்றத எல்லாத்தையும் பார்ப்பாங்க அதை எப்படி ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வரும்ன்றது தான் பார்ப்பாங்க கூகுள்ன்றது ஒரு பிராண்ட் கம்பெனி கூகுள் ஒரு சின்ன சின்ன கம்பெனிஸ் நல்லா பண்ணுது அப்படின்னா அந்த கம்பெனியை வாங்கிடும் அதை அக்வைர் பண்ணிடும் அண்ட் தென் அந்த கம்பெனியை சின்ன கம்பெனியை டெவலப் பண்ணுவாங்க இவங்க மோனோபொலி தான் கிரியேட் பண்ணுவாங்க அதாவது இவங்களுக்கு போட்டியாக யாரும் இருக்கக்கூடாதுன்றத விரும்புவாங்க கூகுள் பே அந்த ப்ராடக்டை பெருசு பண்ணி ஒரு மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் அதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க அந்த ஃப்ரீயாக கொடுக்குற டைமில் நிறைய டெவலப் பண்ணுவாங்க இந்த யூஸரோட ஃபீட்பேக்கை பொறுத்து அண்ட் தென் பெருசாக அதை உருவாக்கிட்டதுக்கப்புறம் அதிலிருந்து காசு சம்பாதிக்க ட்ரை பண்ணுவாங்க அதாவது யூடியூப் மாதிரி இனிஷியல் யூடியூப்பில் பெருசாக ஆடு இல்லை பட் இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஆட்ஸ் இருக்குது அண்ட் தென் நீங்கள் ஆடை கட் பண்ணால் கூட நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணுற மாதிரி இருக்குது இந்த யூடியூப்ஸை பெருசாக பண்ணிட்டாங்க ஸோ இப்படி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இனிஷியலில் ஃபைவ் இயர்ஸில் பெருசாக அதை பண்ண மாட்டாங்க அண்ட் தென் ஒன்ஸ் வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க ஒரு ப்ராடக்ட் வந்து இவங்க தான் அப்படின்றத டாமினேட் பண்ணிட்டாங்கன்னா அப்பிலிருந்து ரெவன்யூ கொண்டு வருவாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு கூகுள் பே ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மினிமம் ஒரு இல்லை ஒரு பாயிண்ட் ஒன் ஒன் டிரான்சாக்ஷனுக்கு ஃபீ போட்டால் கூட அது எங்கே போய் நினைக்கணுன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ இப்படி தான் இந்த கூகுள் பே ஒர்க் ஆகுது மினிமம் இந்த ட்ரையல் பீரியடில் கூட இவங்க நட்டமில்லாமல் தான் நான் ரெவன்யூலேயே காமிச்சேன் லைஃப் இஸ் எ மேட்ரு ஆஃப் சாய்ஸஸ் அண்ட் எவ்ரி சாய்ஸ் யூ மேக் மேக்ஸ் யூ அதாவது நாம் நினச்சிட்டு இருப்போம் அதனால் அது நாம் கிடையாது நாம் ஒரு சாய்ஸை உருவாக்குறனால தான் அந்த அது நாம்ளாக இருக்கும் நாம் ஒரு ஜென்ரலாக நாம் இப்படி தான் இருப்போம் தான் ஸ்பின் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் தெரிஞ்சுருப்போம் ஆனால் அது உண்மை கிடையாது மெஷின் தான் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எப்போல்லாம் அதிக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எப்போல்லாம் வந்து அதிக ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க இந்த விஷயம்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த விஷயம்லாம் பிடிக்காது அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கும் பட் அதெல்லாம் தாண்டி தெரியாத விஷயங்கள் உங்களுடைய கையில் வச்சுருக்க ஃபோன் அதை பண்ணிட்டே தான் இருக்கும் அதை டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டே தான் இருக்கும் இதை வச்சு தான் இவங்க காசு பண்ணுறாங்க டேட்டா இஸ் அ நியூ ஆயில்ன்றதை முன்னே சொன்னேன் இப்போ புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் முன்னே சொன்ன மாதிரி நான் யாரையும் பயமுறத்துல இந்த ஃபிலமில் வர மாதிரிலாம் யாரையும் தனியாக டார்கெட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதுக்கெலாம் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுது நிறைய கவர்மெண்ட் பாடிஸ் இருக்குது ஸோ இந்த தனியாலாம் யாரையும் டார்கெட் பண்ண மாட்டாங்க திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா பயப்படக்கூடாதுன்றதுக்கோசரம் தான் இவங்க டேட்டாஸ் எப்படி ஒரு நியூ கம்பெனி சோப்பன் பண்ணால் எப்படி ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் எப்படி ஆப் உருவாக்கலாம் இந்த கூகுள் பே வந்து இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஃப்யூச்சர் இருக்கோ அது இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக மாற்றிட்டாங்க நம்மளுடைய தேவையை பொறுத்து ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே டேட்டா அவசியம் மிச்சம் இருக்க மொத்த யூபிஐ டாமினேட் பண்ணுறது யாருன்னா பேடிஎம்மும் ஃபோன்பே தான் இவங்க எப்படி காசு சம்பாதிக்கிறாங்கன்னா சேம் பிஸ்னஸ் மாடல் தான் பில் பேமெண்ட் ரீசார்ஜஸ்ஸு அண்ட் தென் பேமெண்ட் கேட்வே இந்த மாதிரி தான் டேட்டாஸை கலெக்ட் பண்ணி தான் இவங்க காசு சம்பாதிக்கிறாங்க யாருமே பெருசாக லாபத்தை சம்பாதிக்கலனாலும் இனிஷியல் ஸ்டேஜில் போக போக நம்மள்டு எவ்வளோ காசு அதாவது காசை நம்மகிட்ட கொடுத்துட்டு அதை எப்படி திரும்ப வாங்கணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இவங்க நல்லாவே இப்போ லாபம் சம்பாதிக்கினாலும் ஃப்யூச்சரில் நல்லாவே லாபம் ஆப்பை சம்பாதிப்பாங்க ஸோ இப்போ எப்படி கூகுள் பே பேடிஎம்லாம் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போனஸ் டிப்ஸாக கிரெட்னு ஒரு ஆப் இருக்குது இது சில பேர் தெரிஞ்சிருக்கும் சில பேர் தெரிஞ்சிருக்காது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த கிரெட் ஆப்போட மார்க்கெட்டிங் அண்ட் தென் பிஸ்னஸ் மாடல்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட்டோட அமௌண்ட்டை பொறுத்து உங்களுக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அந்த போனஸ் பாயிண்டை வச்சு உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கலாம் அப்படின்றது தான் இதோட பிஸ்னஸ் மாடல் இது எப்படி கிரெடிட் கார்டு பில்லை வச்சு அவங்களுக்கு என்ன கிடைச்சிட போகுது அந்த கிரெடிட் கார்டு பில்லை தானே பே பண்ணுறான்னு போகிறோம் நம்மளுடைய அமௌண்ட்டாக அவங்களுக்கு பே பண்ணுறோம் அவ்வளோதானே அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் கார்டு பில்லில் எத்தனை டேட்டாஸ் இருக்கும் அதாவது நம்ம எப்போ என்ன ஸ்பெண்ட் பண்ணோம் எந்த மாதத்தில் அதிக ஸ்பெண்ட் பண்ணோம் எந்த மாதம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் அத்தனை டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் கொடுத்துட்டு வர 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 அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த டேட்டாவை ஒரு கம்பெனிக்கு கேட்குற கம்பெனிஸ்க்கு விற்றுருவாங்க காசுக்கு ஸோ நீங்கள் சுற்றி வளர்ச்சி எல்லா ஆப்ஸு கூகுள் பேவாக இருக்கட்டும் பேடிஎம்மாக இருக்கட்டும் நான் இப்போ சொன்ன க்ரெட்டாக இருக்கட்டும் எல்லாமே டேட்டாஸை வச்சு தான் அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க இதனால் நமக்கு எதுவும் பெருசாக பாதிப்பு இல்லைனாலும் இப்படி தான் இவங்க ரெவன்யூ சம்பாதிக்கிறாங்க இது ஃப்யூச்சரில் நமக்கு சாதகமாக பாதகமாக அமையுமா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் இப்போதைக்கு பதில் இல்லை ஸோ இந்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் அதிகம் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் அதுவரையும் உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஃபைனன் சுரேஷ் நன்றி வணக்கம்